1967 ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி மதுரையில் திமுக பிரமுகர் ஒருவருடைய மகளின் பரதநாட்டிய அரங்கேற்றம் சௌராஷ்டிரா உயர்நிலைப் பள்ளியில் நடக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அப்போது சட்டப்பேரவைக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்ட நேரம். திமுகவுக்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் புரட்சித் தலைவர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார். ராமநாதபுரத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் இருந்த புரட்சித் தலைவர் விழாவுக்கு வருவாரா என்ற சந்தேகம். 7 மணி ஆகியும் புரட்சித் தலைவர் வரவில்லை. நாட்டிய அரங்கேற்ற நிகழ்ச்சி தொடங்கியது. அங்கிருந்த கூட்டத்தினருக்கோ ஏமாற்றம். சற்று நேரத்தில் தெப்பக்குளம் பகுதியிலிருந்து விரைவாக வந்த புரட்சித் தலைவரின் கார் விழா நடந்த பள்ளி மைதான வளாகத்துக்குள் நுழைந்தது. இரவில் வந்த சூரியனைப் போல் பிரகாசமான மனிதராய் காரில் வந்த புரட்சித் தலைவரை கண்ட கூட்டம் ஆர்ப்பரித்தது. பெரியவர்களே உற்சாகத்தின் உச்சிக்கு சென்றபோது சிறுவர்களை பற்றி கேட்க வேண்டுமா? திடீரென 2 சிறுவர்கள் புரட்சித் தலைவர் வந்த காரின் ஜன்னலில் கையை விட்டு தொங்கியபடி வந்தனர். காரிலிருந்து கோபத்துடன் வேகமாக இறங்கிய புரட்சித் தலைவரை பார்த்து காரில் தொங்கியபடி வந்த சிறுவர்கள் ஓட முயன்றனர். அந்த சிறுவர்களின் கைகளை சடாரென பிடித்து கொண்ட புரட்சித் தலைவர் சிறுவர்களை பார்த்து, ஏன் இப்படி காரில் தொங்கிக் கொண்டு வந்தீர்கள்? கொஞ்சம் தவறி இருந்தால் விபரீதமாகியிருக்குமே. உங்கள் பெற்றோருக்கு யார் பதில் சொல்வது? இனிமேல் இப்படி செய்வீர்களா என்று அதட்டலாக கேட்டுக்கொண்டிருந்த போதே பயத்தில் சிறுவர்கள் அழ ஆரம்பித்து விட்டனர். அதற்குள் கூட்டம் புரட்சித் தலைவரை சுற்றி நெருங்கியது. பிறகு புரட்சித் தலைவரை அழைத்து சென்று முன் வரிசையில் அமர வைத்தனர். நாட்டிய நிகழ்ச்சியை புரட்சித் தலைவர் பார்த்து ரசித்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு சிறுமி தன் தாயின் பிடியிலிருந்து விடுபட்டு புரட்சித் தலைவரை நோக்கி வர முயற்சித்தாள். இதை கவனித்த புரட்சித் தலைவர் அந்த சிறுமியை அழைத்து தன் மடியில் உட்கார வைத்து கொண்டு நாட்டியத்தை பார்த்தார். நிகழ்ச்சி முடிந்த பின் நாட்டியமாடிய திமுக பிரமுகரின் மகளை புரட்சித் தலைவர் பாராட்டி பரிசளித்தார். அவர் பேசும்போது காரில் தொங்கியபடி வந்த சிறுவர்களின் செயலை பற்றி கூறிவிட்டு, குழந்தைகள் அக்கறையாக கவனமுடன் வளர்க்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார். காரில் வந்து கொண்டிருக்கும் போதே கையை விட சொல்லி சத்தம் போட்டால் பதட்டத்தில் சிறுவர்கள் கையை விட்டு சக்கரத்தில் மாட்டி விபரீதமாகியிருக்கும் என்பதால் தான் காரில் இருந்து இறங்கிய பின் அவர்களை கண்டித்ததாக தெரிவித்தார். நிகழ்ச்சி முடிந்து திரும்பும் போது பயத்துடன் கூட்டத்தில் ஓரமாக நின்று கொண்டிருந்த சிறுவர்களை பார்த்து புரட்சித் தலைவர் சிரித்தபடியே அவர்களின் கன்னத்தை செல்லமாக தட்டிவிட்டு புறப்பட்டார். தங்களது தவறுக்கு மன்னிப்பு கிடைத்துவிட்ட நிம்மதியும் மகிழ்ச்சியும் சிறுவர்கள் முகத்தில் மின்னியது.